வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பட்ஜெட். அதானி எல்லாத்தையும் தாண்டி டெல்லியில் அண்ணாமலை அவர்கள் போயிருக்காரு. அங்கே சில சந்திப்புகள் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னும் முடிவு அது எட்டப்படவில்லை. ஏன்னா அங்கேயே வந்து ரெண்டு மூணு விஷயமாக பேசப்படுது. ஒன்று, ஒரு முடிவு, எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பாக அவருக்கு மட்டும் ஆதரவு கொடுப்பதில்லை. ஏன்னா மறுபடியும் நம்ம சொல்கிறோம், திடீர்னு ஜெயக்குமார் இப்போ ப்ரெஸ் மீட்டில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு, பிஜேபி நின்னாலும் நாங்கள் நிற்போங்கிறாரு. அந்த விஷயத்தில் நமக்கு ஒரு சிக்கல் இருக்குது. கண்டிப்பாக பாஜக நிற்கிறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க வரைக்கும், மிக மிக குறைவு. அதனால தான் ஜெயக்குமார் அவர்கள் சொல்கிறார், பிஜேபி நின்னாலும் நாங்கள் நிற்போம் அப்படிங்கிறாரு. பிஜேபி நிற்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் நல்லா. ஒன்று, இன்னொரு விஷயம், ஓபிஎஸ்ஸை கைவிடாத நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான மூவ் தான் நிறையா போயிட்டுருக்கு. திடீர்னு காலையில் தம்பிதுரை அவர்கள் போய் மோடியை சந்திச்சார் அப்படின்னு ஒரு செய்தி. விசாரித்த போது இதற்காக அவர் சந்திக்கலைங்க, இது வந்து வேற ஒரு சந்திப்பு, இது வந்து நாடாளுமன்றத்தில் ஈராவைகளிலும் பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. ஏற்கனவே ரவீந்திரநாத் அன்னைக்கு மீட்டிங் கலந்துக்கிட்டார், தம்பிதுரை கலந்துக்கிட்டார், இது வழக்கமான நடைமுறை தான். ஆனாலும் தம்பிதுரை சில விஷயங்களை காய நகர்த்தி கொண்டிருக்காரு. தேர்தல் ஆணைய பதிலில் என்ன சொல்லுவாங்கங்கிறது இப்போது ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் ஓபிஎஸ் எடப்பாடி ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே உள்ள நடைமுறை தான் சொல்ல போகிறாங்க, புதுசாக அவங்க சொல்ல போகிறது இல்லை. அதனால தான் காலையில் ஓபிஎஸ் அவர்கள் அந்த மனுவே போட்டார், எடப்பாடி அவர்கள் இந்த வழக்கு தொடரவே உரிமை இல்லை, அவர் வந்து கோர்ட்டை வந்து நிர்பந்திக்கிறாரு, தேர்தல் ஆணையத்தை இந்த மாதிரி ஒன்று சொல்லுங்க நிர்பந்திக்கிறார் அப்படின்னு சொன்னது அதுதான். இதில் ஓபிஎஸ் தரப்பு அந்த 16 பக்கம் விஷயம் வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்தாக பார்க்கப்படுது. நல்ல விஷயந்தான். எல்லாத்தையும் தாண்டி ஓபிஎஸ் இபிஎஸ் இன்னைக்கு கேண்டிடேட் ரெடி ஆகிட்டாங்க. என்ன வெளிப்படையாக சொல்லக்கூடியதுன்னா, தென்னரசு அவர்கள் எல்லாருக்கும் தெரிந்த முகம், செந்தில் முருகன் யாருக்கும் தெரியாத முகம். இதுதான் விஷயம். இன்னொரு விஷயம், செந்தில் முருகன் அவர் கட்சியிலேயே உறுப்பினர் இல்லை, இப்போ திடீர்னு அவரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க, அவருக்கு பண பேக்கப்லாம் யார் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம விசாரித்த வரைக்கும் இப்போ ஓபிஎஸ் தரப்பு சொல்கிற விஷயம், புகழேந்தி, கூப்பா கிருஷ்ணன், வைத்தியலிங்கம் உள்ளிட்ட எல்லாரும் ஒரு பெரிய அங்கே இருக்கக்கூடிய மொத்த டீமே அப்படியே வந்து ஈரோட்டில் போய் கலாயத்திலலாம் இறங்க போகிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, பாஜகவினர் ஓட்டு எல்லாம் ஓரளவுக்கு தங்களுக்கு கிடைக்கும்னு ஓபிஎஸ் தரப்பு திடமாக நம்புகிறாங்க. இன்னொன்று, பாஜகவோட பேக்கப்பும் நமக்கு இருக்கும்னு நம்புகிறாங்க. இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லப்படுது. ஓபிஎஸ் தரப்புலேருந்து சில வருத்தங்களை டெல்லி தலைமைக்கு கொண்டு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக நேற்று இங்கே இருக்கக்கூடிய பாஜகவில் இருக்கக்கூடிய சிலர் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக நடந்துகிட்ருக்காங்க, அதனால் எங்களுக்கு சில இடையூறுகள் இருக்கிறது அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லாமல் நேற்று சொல்லப்பட்டதாக ஒரு தகவல். இவ்வளோலாம் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் உங்களுக்கு சொல்லப்படவில்லை, இன்றைக்கி கள நிலவரம் வேறு, ஒருவேளை நீங்கள் நின்றுருந்தீங்கன்னா இந்த நாங்கள் எல்லா அதிமுக ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து நின்றுருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு தகவல். இதை நின்றதுக்கு ஏன் தவிர்த்தாங்கன்னா, எடப்பாடி அணியில் இருக்கக்கூடியவர்கள் வேலை செய்ய மாட்டாங்க, பிஜேபின்னா அங்கே உள்வேலை பார்க்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு ரெடியாக இருக்காங்க. இந்த தகவல் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் சில பேர் உங்களுக்கு அறிக்கை அனுப்பியிருக்காங்க, குறிப்பிட்டு சொன்னால் அந்த ஆடிட்டர் சொல்கிறோம் அவரும் அனுப்பியிருக்காரு, இதெல்லாம் உண்மை, நீங்கள் விசாரித்து பாருங்கள். ஒன்று, லோக்கலில் இருக்கக்கூடிய பாஜகவினர் சொல்கிற விஷயமே நம்ம நின்றுருந்தால் அதிமுகக்காரங்க சரியாக வேலை செய்ய மாட்டாங்கப்பா அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் அங்கே இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியுடைய தொண்டர்கள் நிறைய பேர் இருக்க மனநிலை என்னென்னா, சிவி சண்முகம் முனுசாமி மனநிலை தான். அதான் அவங்க சொல்கிறாங்களே, சிவி சண்முகம் முனுசாமியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் பிஜேபி நின்று அதுக்கு எப்படி அதிமுக ஆதரவு கொடுக்கும், எப்படி தொண்டர்கள் வேலை செய்வாங்க இறங்கி, இதெல்லாம் எடப்பாடி அணி வேறு ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காங்கிறத யார்கிட்ட சொல்லணுமோ அந்த விஷயங்கள் நேற்று சொல்லப்பட்டு விட்டதாக சொல்கிறாங்க. அதாவது தலைமை ஆசிரியர் ரிப்போர்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணியாச்சு, அதனால் இனிமேல் கொஞ்சம் காரியங்கள்லாம் வெவ்வேறு மாதிரி நடக்கும், ஏற்கனவே அவர்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். இன்னும் அழுத்தமான சில தகவல்கள், இங்கே இருக்கக்கூடியவங்க எங்களுக்கு சரியாக ஒத்துழைக்கல. இன்னொன்று, கோர்ட்லேருந்து யாருமே சொல்லாத போது இடைக்கால பொதுச் செயலாளர்னு இங்கே இருக்கக்கூடிய சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, இது நடைமுறைக்கு விரோதமானது, இது கூட்டணி தர்மத்திற்கு எதிரானது. சரியோ தவறோ, ஜான் பாண்டியன் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய இவர் நம்ம ஏசி சண்முகம் இவங்கெல்லாம் வந்து பாஜக பக்கம் நிற்கும் போது திடீர்னு ஜி கே வாசன் எப்படி அதிமுக கூட்டணிக்கு ஆதரவுன்னு எப்படி சொன்னார், ஏன்னா முதல்ல பேசப்பட்டதே என்னென்னா ஜி கே வாசன் அவர்கள் நிற்க வேணாம், அந்த இடத்த பாஜக நிற்கணும்னு சொல்லி பேசணும்னு தான் ஒரு உத்தரவு போடப்பட்டது. ஆனால் அதையும் மீறி ஜி கே வாசன்ட இல்லைல்ல நீங்கள் வந்து கொஞ்சம் ஆஃப் ஆகுங்க அப்படின்னு யார் சொன்னது, எப்படி எடப்பாடி பழனிசாமி டக்குன்னு போய் ஜி கே வாசனை பார்த்தது, இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் சில பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு ரூட்டு போட்டு கொடுக்குறாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணினாரு, ஏன் தேவையில்லாமல் மோடி படத்தையும் அமித்ஷா படத்தையும் எடுக்க வேண்டிய நோக்கம் என்ன, இதற்கு பதில் சொன்ன அண்ணாமலை என்ன சொல்கிறாரு,
அப்படியா? அவங்க ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குங்கிறாங்க, ரொம்ப ஆச்சரியமாகுது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு வரதுலாம் நமக்கு ஏதாவது என்ன சொல்கிறதுனே தெரியல, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டாரு. நம்ம என்ன கேட்குறோம், மோடி அமித்ஷா படையங்கன்னா ஒருவேளை அதுவும் ஒருவேளை மோடி படமும் அமித்ஷா படமும் கிடைக்கலையா? நிறைய பேர் வேறு கிண்டல் அடிக்கிறாங்க. எல்லா படம், அதாவது கிருஷ்ணசாமி அவர்கள் படம் கிடைக்குது, ஜி கே வாசன் படம் கிடைக்குது, மோடி படம் அமித்ஷா படம் கிடைக்கலையா? இதுக்கு அண்ணாமலை அவர்கள் பதில் இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திமுகவா அவங்கள வந்து அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு வெகுண்டு எழக்கூடிய அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமி விஷயத்தில் மௌனம் காக்கிறாங்க? அண்ணாமலை அவர்கள் மீது அவர்கள் தொண்டர்கள் மாதிரி நாமளும் நிறையா மரியாதை வச்சுருக்கோம், ஆனால் இந்த விஷயத்தில் அவருக்கு எது தடுக்குது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்கல்ல. ஒருவேளை அண்ணாமலை நீக்கு போக்காக நடந்துகிறார்ப்பான்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனாலும் அடிமட்ட பாஜக தொண்டர்கள் மனசில் என்னங்க, அது அமித்ஷாவை வந்து நான் ஏன் பார்க்கணுன்லாம் கேட்குறாரு, உடனே நீங்கள் சொல்ல வேண்டியதானே, நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டீங்க நாங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்ல வேண்டியதானே, இல்லைன்னா ஒரு பேச்சோட பேச்சா ஒரு வசதியை மறந்துட்டார் போல தானே, அப்பாயின்மெண்ட் கேட்டாருன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்லாம் சொல்லப்பட்ட தகவலாக நமக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் டெல்லியில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது, அது சீக்கிரம் வெளி உலகத்துக்கு வரும். ஆனாலும் ஒரு விஷயம் இப்போதைக்கு கிடைக்கிற தகவல், ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் இன்னும் சமமாக தான் பாவிக்கிறாங்க. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.